பாகல்பூர்னு பேர் கொண்ட கிராமத்துல கமலின்னு பேர் கொண்ட ஒரு பெண் இருந்தா. அவளுடைய புருஷன் தீனு ஒரு ஏழை விவசாயி. விவசாயம் செய்யறதுக்கு அவங்க கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருந்தது. அதே கிராமத்துல ஒரு பேராசை பிடிச்ச டாக்கூர் இருந்தாரு. அந்த மனுஷனால கிராமத்து ஜனங்களாம் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. ஆனா அந்த டாக்கூரை யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா யாருக்காவது அங்க பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க டாக்கூர் கிட்ட தான் போய் கேட்பாங்க. ஒரு நாள் தீனுவும் டாக்கூர் கிட்ட கடன் வாங்கறதுக்காக போயிட்டான். டாக்குரையா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், சீக்கிரமா திரும்பி கொடுத்துறேன். இங்க பாரு தீனோ, நீ என்னுடைய தம்பி மாதிரி, உனக்கு கடன் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ எப்படி அடைப்ப? டாக்குரையா, நல்ல விவசாயம் பண்ணிருக்கேன், அறுவடை முடிஞ்ச உடனே நெல்லை வித்து உங்க கடனை கொடுத்துறேங்க. உண்மையா சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாது. ஒருவேளை உன்னுடைய நெற்பயர்லாம் மோசமாயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நீ எப்படி கடனை அடைப்ப? நிலம் இருக்குதியா, அந்த நிலத்தை வித்து உங்க கடனை அடைச்சிடுறேன். அப்ப சரி, இந்த பேச்ச மாறக்கூடாது. கடனுக்கு பதிலா உன்னுடைய நிலத்தை கொடுக்கணும். டாக்கூர் தீனுவுக்கு கடனை கொடுத்தாரு. தீனு பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான். ஒரு நாள் தீனு தன்னோட வயலுக்கு போனப்ப அவன் அங்க பார்த்தான். சில மிருகங்கள் அவனோட வயல நாசம் பண்ணிட்டு இருந்ததுங்க. தீனு அந்த மாடுங்களை ஓட்டி விட்டான். மாடுங்க எல்லாம் ஓடிடுச்சுங்க. ஆனா மொத்த பயிர்களும் வீணா போயிடுச்சு. தீனு டாக்கூர் கிட்ட அவகாசம் கேட்டு வந்தான். ஆனா டாக்கூர் தீனு கிட்ட நிலத்தை கொடுக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தீனு, நீ என்கிட்ட கடன் வாங்கின இல்லையா, அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள உனக்கு அடுத்த ஜென்மமே எடுத்துடும் போல இருக்க. அதுக்கு பதிலா உன்னுடைய நிலத்தை என்கிட்ட கொடுத்துருப்பா. டாக்கூர் ஐயா, அது என்னுடைய முன்னோர்கள் நிலம், அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ராத்திரி பகல்னு உழைச்சி எப்படியாவது உங்க காசை திருப்பி கொடுத்துறேன். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. நீ உன்னுடைய நிலத்தை என்கிட்ட கொடுக்குறேன், இப்படி அப்படியே பேச்சு மாத்திர, எனக்கு சீக்கிரமா என் பணத்தை திருப்பி கொடுத்துருந்து கிளம்ப. பணத்தை கொடுக்கலன்னா விலை ரொம்ப மோசமாயிடும். வீட்டுக்கு வந்து தீனு கர்ப்பமா இருக்கிற தன்னோட மனைவி கமலி பசி தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தத அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடறதுக்கு எதுவும் கொண்டு வரலையா? என்கிட்ட விஷம் வாங்கறது கூட பைசா இல்ல கமலி, என்ன மன்னிச்சிடுமா? இன்னைக்கு என்னால உனக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது சாப்பாடு கேட்டு பாக்குறேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க வேணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கொடுக்கற சாப்பாடு திருப்பி எப்படியாவது கொடுத்துடுறோன்னு. தீனு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்து கமலிக்கு ஊட்டி விட்டான். 2 நாளைக்கு அப்புறம் டாக்கரோட ஆட்கள் வந்து கம்பு தடி எடுத்துட்டு வந்து தீனுவை அடிச்சு கொன்னுட்டாங்க. ஆனா கிராமத்து ஜனங்க யாருக்குமே தைரியம் இல்ல அந்த ஆளை எதிர்த்து பேச. கமலி இது தெரிஞ்சதும் ரொம்ப கவலைப்பட்டா. அப்புறம் அழ ஆரம்பிச்சா. கமலி ஒரு பறிக்க அரிசிக்கு கூட ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா. அவ கிராமத்து ஜனங்க கிட்ட உதவி கேட்டு அலைஞ்சா. ஆனா எல்லாரும் டாக்கூருக்கு பயந்துகிட்டு யாருமே கமலிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. அப்புறம் கமலி பசி தாங்க முடியாம துடி துடிச்சு இறந்துட்டா. அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, கமலி ஒரு பேயா மாறி கிராமம் முழுக்க அலைய ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ராத்திரியில கிராமத்து ஜனங்களோட கதவை தட்டி ரொட்டி அப்புறம் வெங்காயம் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த பேய் ரமேஷோட வீட்டுக்கு போனா. அப்புறம் அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சா. அவ உடனே ஒரு அழகான பெண் வேஷத்துல அவ மாறிட்டா. எனக்கு ரொம்ப பசிக்கத, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க. ஜன்னல் வழியா ரமேஷ் எட்டி பார்த்தான். யார் நீ? என் பேரு லலிதா. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, எனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுங்க. ஆனா சாப்பாடு தீந்து போச்சே. எனக்கு ஒரே ஒரு ரொட்டியும் வெங்காயமும் கொடுத்தா போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொட்டியும் வெங்காயமும் இருக்கு, இதோ நான் கொண்டு வரேன். ரமேஷ் கதவை திறந்து அந்த பேய்க்கு ரொட்டியும் வெங்காயமும் கொடுத்தான். அப்புறம் அந்த பொம்பளை உருவத்தில் இருக்கிற அந்த பேய் தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டா. எனக்கு ரொட்டியும் வெங்காயமும் வேண்டாம், உன்னோட ரத்தம் வேணும். ரத்தம்! என்னை விட்டுடு, என்னை எதுக்காக கொல்ல பாக்குற? அவளை பார்த்ததும் ரமேஷ் பயத்துல நடுநடுங்கினான். அப்புறம் வீட்டை நோக்கி ஓடினான். அப்ப பேய் அவனை பிடிச்சு கொன்னுடுச்சு.
எனக்கு கிராமத்து ஜனங்க யாருமே சாப்பாடு கொடுக்கல. என்னையும் என் குழந்தையும் துடி துடிச்சு சாக விட்டுட்டாங்க. நான் இந்த கிராமத்து ஜனங்களை பழி வாங்குவேன். நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். அந்த நாள்ல இருந்து அந்த பேய் கிராமத்துல எல்லாரையும் கொல்றதுக்கு முடிவு பண்ணா. அப்படி யாராவது தெரியாம கூட கதவை திறந்துட்டாங்கன்னா அவங்கள அது கொன்னுடும். டாக்கூருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஒரு நாள் ராத்திரி அந்த பேய் ஒரு அழகான பெண் உருவத்துல மாறி டாக்கூரோட வீட்டுக்கு வந்தா. அப்புறம் டாக்கூரோட வீட்டு கதவை தட்டிட்டு சொன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. இந்த ராத்திரியில யார் வந்திருக்காங்க? எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, எனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுங்க. யார் நீ? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? இங்க இருந்து மரியாதை போயிடு, என் தூக்கத்தை கெடுக்காத. எனக்கு ஒரே ஒரு ரொட்டியும் வெங்காயமும் கொடுங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு இதை கொடுங்க, நான் போயிடுறேன். கோபத்துல டாக்கூர் மாடியில இருந்து நின்னு பார்த்தாரு. ஒரு அழகான பெண் பிச்சை எடுத்துட்டு இருந்தா. அந்த பொண்ணோட அழகை பார்த்து டாக்கூர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ரொட்டியையும் வெங்காயத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டு கதவை நோக்கி போனாரு. டாக்கூர் கதவை திறந்தாரு, அப்புறம் வெளியே வந்தாரு. இந்த வெங்காயமும் ரொட்டியும் நீ ஏன் வெளியில நிக்கிற, உள்ள வா. டாக்கூரோட கையில இருந்த ரொட்டியையும் வெங்காயத்தையும் பிடுங்கிக்கிட்டு பேய் தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறிடுச்சு. மாட்டிக்கிட்டியா டாக்கூர்? அந்த நாளை ஞாபகப்படுத்தி பாரு. என் புருஷனை கொன்னு போட்டியே அந்த நாள், அப்புறம் நானும் என் குழந்தையும் பசி தாங்க முடியாம துடி துடிச்சு செத்து போயிட்டேன். இன்னைக்கு உன்னோட முறை டாக்கூர். டாக்கூர் பயத்துல நடுநடுங்கி கத்தினாரு. கிராமத்து ஜனங்களை கூப்பிட முயற்சி பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பேய் அவனோட தலைய உடம்புல இருந்து தனியா எடுத்துடுச்சு. அப்ப கிராமத்து ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பேயோட பயங்கரமான முகத்தை பார்த்து அங்க இங்கன்னு போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. அந்த பேயோட நடமாட்டத்தால கிராமத்து ஜனங்க வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டேன்னிட்டாங்க. அப்ப அந்த கிராமத்துக்கு ஒரு தாந்திரிகர் வந்தாரு. கிராமத்து ஜனங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அவரு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அந்த பேயோட பிடியில இருந்து அந்த கிராமத்தை காப்பாத்தணும்னு. அந்த தாந்திரிகர் கிராமத்து ஜனங்க கிட்ட இதை சொன்னாரு. கிராமத்து ஜனங்களும் தாந்திரிகருக்கு உறுதுணையா இருப்பேன்னு வாக்கு கொடுத்தாங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் அமாவாசை ராத்திரி அப்ப அந்த பேயோட விளையாட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அந்த பேய் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு கிராமத்துக்குள்ள வந்துச்சு. அப்பதான் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு மரத்தடியில ஒன்று கூடினாங்க. அப்பதான் தாந்திரிகர் தன்னோட மந்திர தந்திரத்தால அந்த பேயை தன்னோட வசப்படுத்தினாரு. அந்த பேய் ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது, பயங்கரமா அலறுச்சு. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையில விளையாடுற? நான் எல்லாரையும் கொன்னுடுவேன், அப்பதான் என்னோட பழி வாங்கும் படலம் பூர்த்தி ஆகும். எந்த மாதிரி பழி வாங்குதல்? இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க, என் புருஷனை கொன்னுட்டாங்க. நானும் என் வயித்துல இருந்த குழந்தையும் பசி தாங்க முடியாம துடி துடிச்சு சாகிறத பார்த்தாங்க. உன் புருஷனை கொன்னது இந்த கிராமத்து ஜனங்கள் இல்ல, டாகூர் தான் கொன்னான். அந்த பழிய நீ தீர்த்துக்கிட்ட, அப்புறம் எதுக்கு இந்த அப்பாவி மக்களோட வாழ்க்கையை நரகமாக்கி வச்சிருக்க? இங்க இருந்து போயிடு. முடியாது, அவ்வளவு சுலபமா நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ அந்த டாகூரை பழி தீர்த்துக்கிட்ட, இப்போ மரியாதையா இங்க இருந்து போயிடு, அப்புறம் அந்த மேல இருக்கிற கடவுள் கூட உன்னை விட மாட்டான். பேய் தன்னோட உருவத்தை இன்னும் பயங்கரமா மாத்திக்கிட்டு அப்புறம் இன்னும் சத்தம் போட்டு சிரிச்சு அப்புறம் கத்த ஆரம்பிச்சது. இல்ல, இந்த கிராமத்து ஜனங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் தாந்திரிகரே, உன்னையும் நான் கொன்னுடுவேன், உனக்கு உன்னோட உயிர் முக்கியம்னா இங்கேருந்து ஓடி போயிடு. அப்போதான் தாந்திரிகர் தன்னோட மந்திரத்தால் பேயை மரத்தோட கட்டி போட்டாரு. ஸ்ரீ ஹனுமானோட பேரை எடுத்ததுமே அந்த பேய் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புது காளையோட கிராமத்து ஜனங்க பேய் அப்புறம் டாக்கூரோட பயத்திலிருந்து முக்தி அடைஞ்சு
நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க.